ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிளே தமிழ் அப்ஸோ இந்த வீட்டில் எக்கச்சக்கமான நியூ மூவிஸ்லாம் நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாத்தையும் இனிக்கொரு வீடியோ நம்ம பார்த்துலாம் வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம டாக் பேனு சொல்லிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் ரிலீஸ் ஆன த்ரில்லரான ஒரு மூவி கொஞ்சம் ஹரர் கேட்டகரினு சொல்லலாம் ஏன்னால் அப்படி தான் கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க டார்கர் டோனோட அண்ட் படத்துக்கு காம்பி விலையும் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ரீட்டிங் தந்திருக்காங்க இப்போ நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் பண்ணி இந்த படத்தை நீங்கள் நம்ம தமிழ் டப்டோட பார்க்க முடியும் கான்செப்ட் வந்து நம்ம படத்தில் ஹீரோவாக வில்லனான்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியல ஏன்னா அவர் பண்ணுறது எல்லாமே அப்படி தான் இருக்கும் அவர் சின்ன வயசுலேருந்து பயங்கரமாக ட்ரோமட்டைஸ் ஆகிருக்காரு அண்ட் அவர் வந்து டாக்ஸோட தான் வந்து வாழ்ந்துருக்காரா அண்ட் டாக்ஸ்லாம் வந்து இவர் பேச்சு ரொம்பவே கேட்கும் அண்ட் ஆல் எந்த இடத்துல இருந்தாலும் அவரை ப்ரொடெக்ட் குரோ பண்ணோம் இப்போ அவர் வந்து சில விஷயங்கள் கிரைமான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அண்ட் வித் அவரோட டாக்ஸ் ஏன்னா அதுதான் அவரோட ஃபேமிலி மாதிரி நிறைய பேருக்கு என்னென்னமோ பவர்ஸ் இருக்கும் அண்ட் இதில் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா டாக் மேன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலே வந்துருக்கு ஸோ கண்டிப்பாக இதுக்காகவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் ஆனால் அவர் பண்றது கரெக்டாக தப்பானு சொல்லிட்டு நம்மளால் ஜட்ஜே பண்ண முடியாத மாதிரி அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக த்ரில்லராக கொண்டு போயிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லீசா ஃப்ரங்கன்ஸ்டைன் சொல்லிட்டு இப்போ இந்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த படத்தையும் இப்போ நம்ம தமிழ் டப்டோட ஜியோ சினிமா ஆப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் தெலுங்கு அண்ட் இன்னும் தெரியும் மல்டி டப்பான லாங்குவேஜஸோட அண்ட் நம்ம ஐஎம்டிபிள்யூ சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ரேட்டிங் தந்திருக்காங்க இந்த படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரங்கன்ஸ்டினோட கான்செப்ட் உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஒரு மேத் சயின்டிஸ்ட் வந்து ஒரு டெட் பாடியை வந்து திரும்ப உயிரோடு வந்து கொண்டு வருவார் ஒரு மான்ஸ்டர் ஆட்டம் கிரியேட் பண்ணிடுவாரா ஸோ அதை தான் நம்ம ஃப்ரங்கன்ஸ்டைனு சொல்லுவோம் ஆனால் இந்த படத்தோட கான்செப்ட் ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு லீஸா மெயினான ஆக்டர்ஸ் இந்த படத்தில் அண்ட் இவங்க கொஞ்சம் நார்மலான பொண்ணு மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க இவங்க லவ் பண்ணுறதே வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு இறந்த போன ஒரு பாடியை தான் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் அதான் படத்தில் நல்லபடியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இறந்து போன டெட் பாடி வந்து திருப்பி உயிரோடு வந்துடும் அண்ட் நம்ம லீசா வந்து பார்க்க வந்துடும் அண்ட் அதே மாதிரி தான் லீசா வந்து அவங்களே ஒரு சொந்தமான ஒரு மான்ஸ்டர் கிரியேட் லைக் வச்சுருக்காங்க அவங்க கூட அதுதான் இந்த ஃப்ராங்கின்ஸ்டைன் பட் நடுவில் நல்ல காமெடி ஃபன் அண்ட் நிறைய மர்டர்ஸ்லாம் இவங்க பண்ணுவாங்க அதை தான் அப்படியே நீங்கள் கொஞ்சம் ரெட்ரோ ஸ்டைலில் இந்த படத்தில் பார்க்கலாம் பட் நல்லா ஃபன்னாக இருந்திருக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ஃபாஸ்ட் மூன் சொல்லிட்டு இப்போ தான் இந்த படம் நம்ம ப்ரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஐம் ஐம்டிபிளும் ஃபோர் பாயிண்ட் செவன் பட் இதுதான் கிடையாது கொஞ்சம் காஞ்செண்டில் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கோம் அண்ட் நம்ம ப்ரைமில் தமிழ் டபுளோட அவைலபிளாகவும் இருக்குது என்கிட்ட நீங்கள் ரேசிங் கேட்டகிரி உங்களுக்கு பிடிக்கணும் இந்த படத்தை டெஃபினெட்டாக பார்க்கலாம் ஆனால் இந்த வாட்டி கார் ரேசிங்கில் பைக் ரேசிங்கு நம்ம ஹீரோ ப்ரொஃபஷ்னலான ஒரு பைக் ரேஸராக வந்து ஆசைப்படுறாரு ஆனால் அதில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது ப்ளஸ் அதில் ப்ளஸ் அவங்க பாஸ்டோட அவங்க ஃபாதரோட சில ரிலேஷன்லாம் சரியாகவும் இருக்காது அண்ட் இவரும் கொஞ்சம் நிறைய க்ரைம் லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும் பட் இருந்தாலும் எப்படியோ ஃபைனலாக வந்து போப்போ அவர் வந்து இந்த ப்ரொஃபஷனல் ரேசர் உள்ள போயிடுறாரு ஆனால் அதுலேயும் நிறைய சேலஞ்சஸ்லாம் இருக்கும் அதை தான் நீங்கள் அப்படி இந்த படத்தில் பார்க்க போறீங்க நார்மலாக உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரேசிங் கேட்டகிரி வேணும்னா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கிரியேஷன் ஆஃப் தி காட்ஸ்ன்னு சொல்லிட்டு த கிங்டம் ஆஃப் ஸ்டாம்ஸ் ஒரு சைனீஸ் மூவி இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ரிலீஸ் ஆனது டிபிளியும் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ரேட்டிங் தந்துருக்காங்க அண்ட் இந்த மாதிரி ஹை பட்ஜெட்டான ஒரு சைனீஸ் மூவி நீங்கள் லவ் சார்ந்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் நார்மலாக நான் நிறைய சைனீஸ் மூவிஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஆனால் இது நம்ம கொஞ்சம் ஹை ரேஞ்சான மூவி அண்ட் நம்ம ஜியோ சினிமா ஆப்பில் மல்டி டப்ஸோடு வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லா லாங்குவேஜஸ்லாம் அவைலபிளாகவும் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் படத்தை ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா பார்க்குறதில்ல ஹை விஎஃப்எக்ஸ் நீங்கள் உள்ளே பார்க்க போகிறீங்க ஸோ காட்ஸ் லெவல் மான்ஸ்டர்ஸ் டீமன்ஸு ஒரு எண்டான விஎஃப்எக்ஸ் ஆன இதெல்லாம் உள்ளே போட்டிருக்காங்க ஸோ அதை பார்க்கும்போதே வேறு ஒரு உலகத்துக்கு உங்களை கூப்பிட்டு போயிடும் அண்ட் கான்செப்ட் வந்து ஒரு டீமன் வந்து நம்ம இந்த இரத்தை வந்து ஃபுல்லாக கான்க் பண்ணுறது மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் அதனால காட்ஸை வந்து இது உள்ளே இன்டெர்ஃபியர் ஆகுறாங்க இல்லைனா டீமன் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிக்கிறோம் ஸோ அவங்க ஒரு வாரியரை தேடுறாங்க அண்ட் அந்த வாரியர் வந்து என்னென்ன பண்ணுறாரு அது இனிமேல் தான் ஏதாச்சும் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கான்செப்ட் ஆனால் கொஞ்சம் ஹை ஸ்கேலில் பண்ணியிருக்காங்க அதுக்காகவே டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம தி ஹங்கர் கேம்ஸ் த பேலட் ஆஃப் சாங் பேர்ட்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஹங்க கேம்ஸோட ப்ரீக்வலான மூவியை வந்து இந்த வருஷம் ஸ்டார்டிங் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஐஎம்டிபடியும் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ரேட்டிங் தந்திருக்காங்க அண்ட் நம்ம ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாகவும் இருக்குது எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நான் ஹங்கர் கேம்ஸை ஃபர்ஸ்ட் லைக் அந்த கலெக்ஷன் இருக்குது ஃபோர் பார்ட்ஸ் இருக்கும் டோட்டலி ஸோ அதை நீங்கள் டெஃபினெட்டாக பார்த்துருக்கணும் அண்ட் அதோட ஒரு ப்ரீக்குவலான மூவி தான் கொண்டு வந்தாங்களா அதனால் அதோட இன்டெப்தான கேரக்டர்ஸ்லாம் நல்லபடியாக இருக்கும் ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஒரிஜினல் ஹங்கர் கேம்ஸில் வில்லன் இருக்கார் அவர் அவரோட யங்கர் வேர்ஷன் அவர் ஏன் இந்த மாதிரி வில்லனிசமாக மாறியிருக்கார் ப்ளஸ் இந்த ஹங்க கேமோட உலகம் எப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரியேட் ஆகிருக்குன்னு தான் அதுதான் வந்து இந்த பிரிகோல் மூவியில் காமிச்சிருப்பாங்க அண்ட் அது செம்மையாக இருக்கும் லைக் அவரும் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து அந்த வில்லன் ஒரு இடத்துக்கே போயிருக்காருன்னு சொல்கிற மாதிரி ஆனால் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கும் ஆனால் ஹங்க கேம்ஸோட கான்செப்டே வந்து அது ஒரு சின்ன நம்ம பப்ஜி கேம் மாதிரியே சொல்லலாமே அது ஒரு பேட்டில் அறியினா மாதிரி நிறைய பிளேர்ஸ் அங்கே இருப்பாங்க அண்ட் கடைசியில் ஒருத்த மட்டும் தான் உயிரோடு இருக்கணும் அண்ட் அது எப்படி பண்ணியிருக்காங்க நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கோஸ் பஸ்டர்ஸ் ஃப்ரோசன் எம்பையர் மூவிக்குற இன் கேஸ் நீங்கள் பார்க்கல ஏன்னா நம்ம இந்தியாவில் தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான் ரிலீஸ் ஆய்ந்தது ஆனால் இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் மல்டி டப் லாங்குவேஜோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க எஸ் நம்ம தமிழ் அந்த தெலுங்கு டபுளோட இப்போது அவைலபுளாகவும் இருக்குது ஐஎம் டிபிள் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் நல்ல ஃபன் காமெடி லைக் உள்ளே வந்து அவங்க கோஸ்ட் மான்ஸ்டர்ஸ் தான் வந்து காமிப்பாங்க பட் அது வந்து பார்த்தோன்னே பய பயப்புகிற மாதிரிலாம் இருக்காது அது அப்படியே கொஞ்சம் ஃபன்னாக போவோம் என்ன ஸ்லேஸாக ஒரு டார்க் கட்டோனோட அண்ட் இந்த வாட்டி இந்த கோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி விட்ரும் ஸோ கான்செர்ட்லாம் நல்லா இருக்குது அண்ட் அதே மாதிரி என்ட சிட்டியே ஃப்ரீஸ் ஆனால் எப்படி இருக்கும் அதான் நீங்கள் இந்த படத்தை பார்ப்பீங்க ஆனால் நல்லபடியாக இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இன்னொரு கோஸ் பஸ்டர்ஸ் வந்திருக்கு நம்ம ஆஃப்டர் லைஃப் அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஏன்னா அது அப்படியே ஸ்டோரி கண்டினியூஷன் தான் அண்ட் நெக்ஸ்ட் தி பிளைண்டுன்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீல ஆன ஒரு ட்ராமா கேட்டகிரியான மூவி ப்ளஸ் படம் கொஞ்சம் ட்ரூ ஸ்டோரி பேஸ்டான மூவி கூட சொல்லியிருக்காங்க பட் நானும் இன்னும் பார்க்கல இனிமே தான் அந்த படத்தை பார்க்க போகிறேன் அண்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸே பண்ணியிருக்காங்க ஸோ படம் என்ன கான்செப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஹீரோ அவரோட லவ் ஸ்டோரி அண்ட் அவரோட ஃபால் அதை தான் வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க அண்ட் இன்னும் எக்ஸாக்டாக என்றைக்கே தெரியல பட் ட்ராமா வைஸில் அது கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு போயிருக்காங்களாம் அண்ட் எல்லாருக்கும் நிறைய பேர் பார்த்து பிடிச்சிருக்கா ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை ஆஸ் ஏ ட டார்கர் டோன்க்காக நம்ம இப்போதீ நோட் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் நானும் இந்த படத்தை இனிஷியல் கேள்வி எல்லாம் நிறைய மூவிஸ் வந்துட்டு இருக்கு ஆனால் இந்த மூவி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க ஸ்டோரி வைஸில் ஏன்னா அவரால் லவ் மேரேஜ் பண்ணி அண்ட் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க பட் சடனாக அவர் வந்து கேரக்டர் அப்படியே சேஞ்ச் ஆகிறது தான் இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அமெரிக்கன் அண்டர் டாக் மூவி டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல ரிலீஸ் ஆனதையும் இப்போ நம்ம தமிழ் டப்டோட நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மெயினாக நம்ம லிவி தான் உள்ளார் யார் ப்ரோ அவர்னா நம்ம சஜாம் ஹீரோவே தான் ஸோ நார்மலாக இருந்தாலே ஃபன் காமெடியாக இருக்கும் பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஸ்டோரி பேஸ்டான மூவி அம்டி பிள்ளை செவன் பாயிண்ட் ஒன் ரேட்டிங் தந்திருக்காங்க ஸோ நார்மலாக இதில் வந்து ஒரு ரக்பி பால் ஆட்டும் கேம் ஆடுவாங்க அதை அவங்க ஃபுட்பாலுன்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க அண்ட் அவ் நம்ம ஹீரோ வந்து ஆஸ் எ ப்ளேயர் கிடையாது பட் அவர் பிளேயராக எப்படி மாறுறாரு அதை தான் நம்ம இந்த படத்தில் பார்ப்போம் அண்டு ட்ரூ ஸ்டோரியான பேஸ்டான மூவியாக ஒரிஜினல் பிளேயர் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு ஸோ அவர் எப்படி ஒரு ஆல் டைமான லைக் நார்மலாக தான் இருப்பார் ஆனால் இந்த மாதிரி உள்ள போய்ட்டு அண்ட் ஆல்மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் பாப்புலரான ஒரு பிளேயராக மாறி இருக்காரா ஸோ லைக் மேன் ஆஃப் த மேட்ச்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஸோ அந்த ஸ்டோரி அப்படியே இந்த படத்தில் நம்ம பார்த்துடலாம் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் மூவி நம்ம டைம் ஆஃப் மெமரின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த படத்துக்கு படத்துக்கும் ஐஎம்டிவியில் ஃபைவ் பாயிண்ட் டூ ரேட்டிங் தந்துருவேன் அண்ட் இப்போ நம்ம மினி டிவியில் அவைலபிளாகவும் இருக்குது ஸோ நார்மலாக நானும் நிறைய கொரியன் மூவிஸ்லாம் பார்க்க மாட்டேன் இல்லை கொஞ்சம் டாப் ரேட்டர் இருந்தால் மட்டும் தான் பார்ப்பேன் அண்ட் இப்போது இந்த படம் மினி டிவியில் இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா ஸோ இதெல்லாம் நிறையவே டைம் இருக்குது பொரி பொறுமையாக நம்ம பார்த்துடலாம் ஆனால் ஸ்டோரி கான்சர்ட் வைஸ் பார்த்தேன் ரொம்பவே ஃபேண்டஸியாக இருக்குது நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு என்ன சொல்கிறது அவருக்கு மைண்ட் எதுவும் ஒரு அஃபெக்ட் ஆகிருக்கும் அதனால அவரால் எதுவுமே மறக்க முடியாதான் எல்லாமே ஞாபகம் இருக்குமா சின்ன சின்ன விஷயம் கூட அண்ட் அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அவங்க வந்து நம்ம ஹீரோக்கிட்ட வந்தாங்கன்னா நம்ம ஹீரோவோட மெமரிஸ் எல்லாம் வந்து லாஸ் ஆகிரும் ஸோ பேசிக்கலி அவங்க கூட இருந்தால் தான் நம்ம ஹீரோவால் ஈஸியாக சர்வை பண்ண முடியும் அண்டு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்களா அது அவருக்கு கிடைக்கும் ஸோ அது பேஸில் ஒரு லவ் ஸ்டோரி கொண்டு வந்திருக்காங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ தட்ஸ் ஆல் காய்ஸ் தான் இப்போதைக்கு ரீசெண்டாக நம்ம தமிழ் டபுளில் ரிலீஸ் ஆனால் மூவிஸ் நல்ல விஷயம் நிறைய மூவிஸ் நம்ம ஜியோ சினிமா அண்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ப்ரைம் வீடியோஸ்லாம் நல்ல பெரிய பெரிய லெவலான மூவிஸ் எல்லாத்தையும் நம்ம தமிழ் டபுளுவோட கொண்டு வந்துட்டுருக்காங்க அண்ட் இந்த வீக் செம்ம பிஸியான வீக்காக வந்துருக்கு பட் என்ன இருந்தாலும் நெட்ஃப்ளிக்ஸ்னு ஒரு நம்ம இந்தியன் டிவியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி தாராளமாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ தச்சால் கைஸ் கிப் வாட்சிங் கீப்ஸ் அப்போட்டிங் டு தமிழ் டப்ஸ் யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய் கைஸ்